Hi viewers, இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா prevention is better than cure. அதாவது வருமுன் காப்போம். அத பத்தி தான் நம்ம இன்னைக்குள்ள வீடியோல பார்க்கறோம். சோ இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு பெரிய பாண்டமிக்க வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம லைஃப்ல மீட் பண்ணிட்டு வாரோம். இந்த பாண்டமிக்ல இருந்து எப்படி நம்மள பாதுகாக்கணும், எப்படி நம்மள சேவ் பண்ணிக்கணும் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா பேண்டமிக்ல இருந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத ஒரு சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஹாட் ஸ்ட்ரீம்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆவி பிடிக்கணும். ஸோ அது எப்படி எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் அதை வந்து நம்ம பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆவி பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வெட்டிய லெமன் துண்டு, அதாவது லெமன் அதாவது எலுமிச்சம்பழம் சொல்லுவாங்க அது, அப்புறம் இஞ்சி தோல் நீக்கி இஞ்சி, நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் வேப்பந்தழை, அதுக்கப்புறம் நல்ல மிளகு, இந்த பொருள்கள்லாம் சேர்த்து அப்புறம் கல் உப்பு இவ்வளோ ஆண்டு சேர்த்து நம்ம என்ன பண்ணால் கொதிக்க வச்சு நல்லா ஆவி அந்த ஆவியை வந்து என்ன பண்ணால் இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம் ஒரு 10 times. அதாவது மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம் அது ஒரு 10 times. நெக்ஸ்ட் மவுத் வழியாக இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணிக்கலாம் அது ஒரு 10 times. இப்படி நம்ம ரெகுலராக ஒரு டேக்கு 2 times நம்ம பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்தால் நமக்கு மூக்கு வழியாகவோ இல்லை வாய் வழியாக சென்று அந்த நுண் கிருமிகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக அழிச்சிடலாம். அதாவது வேப்பிலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஆன்டிபாக்டீரியல்னு உங்களுக்கு தெரியும். அது போக கிருமிகளை கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாமே வேப்பிலைக்கு இருக்குது. நல்ல அற்புதமான மருந்துன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த வேப்பிலையை வந்து நம்மனா ஆவி பிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம்னா வேப்பிலை கூட இவ்வளோ திங்ஸ் பொருள் சொல்லியிருக்கேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பயன் பண்ணி நீங்கள் தினமும் 2 முறை ஆவி பிடிச்சிக்கலாம். ரொம்பவே நல்லது, நுண்கிருமிகளை உங்களுக்கு அழிச்சு தந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் அது எப்படி பண்ணணும் அதையும் நீங்கள் வந்து டெய்லியுமே குடிக்கலாம். அது எப்படி பண்ணணும் நான் சொல்லித்தாரேன். ஜீரகம் தண்ணியை கொதிக்க வைக்கணும். அதில் வந்து என்னென்ன பொருள்கள் சேர்க்கணும்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க, மிளகு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க ஒரு 3 மிளகு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி ஜீரகம் அதுக்கப்புறவு அந்த மிளகு அது கூட ஒரு துண்டு எலுமிச்சம் பழத்தை அப்படி ஃபுல்லாகவே பீஸாவே வெட்டி போட்டுக்கலாம். புளிஞ்சு ஊத்தாண்டா பீஸா தோலோட சேர்த்து வந்து நீங்கள் அதில் போட்டு நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்டிர் பண்ணிட்டு இதை குடிங்க. நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லியுமே குடிக்கலாம். அதுவும் ஹாட்டாக குடிங்க. அப்போ தான் உங்களோட பாடியில் என்டர் ஆகக்கூடிய கிருமி இருந்தாலுமே என்டர் ஆகிருந்துச்சுன்னா அதை வந்து என்ன உங்களுக்கு வந்து கொல்லக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் சூடான ஆகாரங்கள் சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இந்த பேண்டமிக்கில் ரொம்பவுமே நல்லது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். சாதம் அதிகமாக சாப்பிட்டாலும் கூட நம்ம அந்த சாதத்தில் கீரை வகைகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கணும். கீரை வகைகள் அதுலேயும் அரைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யோகா. யோகா வந்து தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணிடுங்க. யோகா பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ரொம்பவுமே என்ன சொல்கிறோம் ரொம்ப சூப்பராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டேயை உங்களுக்கு ரொம்பவுமே அழகாக முடியும். அந்த ஃபுல் டேயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்பவுமே அழகாக பிடிக்கும். எந்த வித ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணாமல் அப்படி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த மெடிடேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து வேறு ஒன்றுமே பண்ணாண்டா ஒரு ரூமில் நீங்கள் உட்கார்ந்துட்டு நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி மட்டுமே பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஏரை வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணால் மட்டுமே போதும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொரோனாவில் வந்து சேஃபாக நம்ம இருந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கிராம்பு வந்து என்னென்னா ரெண்டனோ வாயில் போட்டு மென்னிட்டே இருக்கணும். அது எப்போம்னா நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க, நம்மளுக்கு அவசரமான சுச்சுவேஷனில் வெளியே எங்கேயா போக வேண்டியதுன்னா 2 கிராம்பு வாயில் போட்டு மென்னிட்டே போயிட்டே இருக்கணும். ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தால் போதும். அப்புறம் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம்னா அந்த கிராம்பு வந்து என்னென்னா டாய்லெட்டில் போய் வந்து ஸ்பிட் பண்ணிவிட்டு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க. இது பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சானிடைஸ் பண்ணுறது. நம்ம நேச்சுரலாக எப்படி சானிடைஸ் பண்ணலாம்னா நீமை வந்து நல்லா மைய அரைச்சிக்கணும், கிரைண்ட் பண்ணிக்கணும். அது கூட வந்து என்னென்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தண்ணியில் வந்து நல்லா கலந்து அந்த தண்ணீரால் நம்ம கைக்கு கழுவிக்கணும். கையில் கால் எல்லாமே கழுவிக்கலாம். கழுவும்போது நம்ம சானிடைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆலோவேரால இருந்து ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து என்ன மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் கையில் ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கிருமிகள்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு அப்படியே செத்து போயிடும்.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம டே பை டே லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் வந்து என்னென்னா கொரோனாவிலேருந்து இந்த பேண்டமிக்லேருந்து ரொம்பவுமே சேஃபாக இருக்கலாம். இது போக வந்து என்னென்னா நம்ம ஒரு குட் திங்ஸ் வந்து நம்ம பண்ணணும், என்னென்னா ஃப்யூச்சருக்காக நம்ம பண்ணணும். அதாவது வீட்டை சுற்றி வந்து என்னென்னா பிளான் பண்ணணும். ஸோ என்னென்ன பிளான் பண்ணலாம், அதாவது நம்ம இப்போதைக்கு நான் வந்து என்ன பிளான் பண்ண சொல்கிறேன்னா ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் பிளான்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்வேன். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம ரொம்பவுமே தட்டுப்பாடாக இருக்குது, மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலுமே இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன பிளான்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அந்த பிளான்ஸை என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சிஜன் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் அது சொல்லி என்னென்னலாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெமன் கிராஸு, செகண்ட் வந்து என்ன மணி பிளான்ட். மணி பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக அவைலபிளாக நிறைய வீட்டில் இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸி. நெக்ஸ்ட் துளசி, நெக்ஸ்ட் ஆலோவேரா அண்ட் நித்திய கல்யாணி, ஃபைவ் பிளான்ட் சொல்லியிருக்கேன். ஈஸியாக அவைலபிளான பிளான்ட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க, லெமன் கிராஸு, நெக்ஸ்ட் துளசி, ஆலோவேரா, அப்புறம் நித்திய கல்யாணி ஒன்று சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மணி பிளான்ட். இந்த ஃபைவ் பிளான்ட் வந்து என்னென்னா ஈஸியாக கிடைக்கும். இந்த ஃபைவ் பிளான்ட்டும் உங்கள் வீட்டை சுற்றி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே நல்லது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மாதிரி பிளான்ஸை உங்கள் வீட்டில் வந்து க்ரோ பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே க்ரோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியே ஓப்பன் பிளேசஸ் நிறைய இருந்துச்சுன்னா அங்கே க்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே இந்த பேண்டமிக்லாம் ரொம்பவுமே சேஃபாக இருங்க, ரொம்பவுமே ஹைஜீனிக்காக இருங்க, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ரொம்பவுமே ஹைஜீனிக்காக இருக்கீங்க. ஓகே, பாய்.